சேவ பாரதி அமைப்பு குறித்து யூ பக்கமான கருப்பர் கூட்டம் அவதூறான வீடியோவை வெளியிட்டதற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் பக்கம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகியோர் விசாரணை காவல் என்ற பெயரில் அழைத்துச் செல்லப்பட்டு காவல் நிலையத்தில் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் ஆர்எஸ்எஸ் நிறுவனத்தின் கிறிஸ்தவர்களை அழிக்கும் முயற்சி என்றும் இதற்கு சேவாபாரதி அமைப்பு பின்னணியில் இருப்பதாகவும் கருப்பர் கூட்டம் யூடியூப் பக்கம் தெரிவித்திருந்தது தங்கள் அமைப்பின் மீது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கருப்பர் கூட்டம் பக்கம் வெளியிட்டதாகவும் அந்த வீடியோவில் பேசியிருந்த நாத்திகன் என்ற சுரேந்தர் தங்களுக்கு நஷ்டஈடு வழங்க கோரியும் அந்த பக்கத்தை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் எனவும் சேவா பாரதி அமைப்பு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜே சதீஷ்குமார் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்பதால் அவர் குற்றச்சாட்டை மறுக்கவில்லை என்பது தெளிவாகிறது கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் மற்றவர்களின் நற்பெயரை கெடுக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட யூடியூப் மற்றும் சமூக ஊடகங்களுக்கு சட்டம் எந்த உரிமையும் வழங்கவில்லை மனுதாரரை குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரானவர் போலவும் அந்த சமூகத்தை முற்றிலும் அழிக்க நினைப்பவர் போலவும் கருப்பர் கூட்டம் பக்கம் சித்தரித்துள்ளது இந்த கருத்து மனுதாரரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக இருக்கிறது எனவே சேவா பாரதி அமைப்பு குறித்து எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்க கருப்பர் கூட்டம் யூடியூப் பக்கத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது மேலும் மனுதாரரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததால் சேவா பாரதி அமைப்புக்கு ஐம்பது லட்சம் ரூபாயை நஷ்ட ஈடாக கூட்டம் பக்கம் வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார்